ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த டாஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அனிதா வந்துட்டு, ஏன் நீங்கள் சனம் கோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆரியை கேட்குறாங்க. அதுக்கு ஆரி பதில் சொல்கிறாரு, அது என்னோட ஒப்பீனியன், அதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஓட் போடலாம் போடக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட பதிலில் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து சனம்க்கு ஓட்டே போடக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஒரு கால் தான் அட்டன் பண்ணாங்க, செகண்ட் கால் அவங்க அட்டனே பண்ணலை. ஸோ மற்றவங்கெல்லாம் அட்டன் பண்ணவங்களாம் அப்போ என்ன லூஸா, இவங்க வந்துட்டு ஏன் செகண்ட் பிளேஸில் நிற்கிறாங்க? நான் வந்துட்டு ரெண்டு கால்லையும் வந்துட்டு கட் பண்ணாமல் ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன்ல, அப்போ வந்துட்டு நான் தானே செகண்ட் பிளேஸ் போகணும்னு சொல்லி அனிதா பேசிகிட்டு இருக்காங்க. அனிதா ஆக்சுவலாக எதுலேயுமே நிற்கலை, இருந்தாலும் திரும்பவும் அந்த கோவத்தை வந்து மற்றவங்கள்ட்ட காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து நிஷாவை அடுத்தது டார்கெட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நிஷா வந்துட்டு ரொம்ப மொக்க மொக்கையாக காமெடி பண்ணுறாங்க. இந்த காமெடியெல்லாம் இனிமேல் பண்ண வேணாம், இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோன்னு ஒரு டைம் சொன்னால் பரவாயில்ல, பல டைம் இதையே வந்து சொல்லி சொல்லி குத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அர்ச்சனா, ரியோ இவங்க எல்லாருமே, ரமேஷ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நிஷா வந்துட்டு அதுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு ஆரிக்கிட்ட குக் பண்ணிக்கிட்டே அங்கே வந்துட்டு பேசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கல, யார் என்ன கலாய்ச்சா என்ன, நான் எப்பவும் போல தான் நான் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட பதிலை சொல்கிறாங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அடுத்ததாக பிக்பாஸ் கேட்குறாரு, இன்றைக்கான டாஸ்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 60 நாளில் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னத்தை கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு. அதாவது இந்த 60 நாளில் என்ன பண்ணிங்க? ஸோ எல்லாருமே ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக யாருமே எதுவுமே பெருசாக பண்ணலைன்னு தான் சொல்லணும். இதுக்கு அனிதா ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, என்னென்னா, நான் வந்து நிறைய பேருக்கு ஹேர்ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பதிலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன சொல்கிறது, நம்ம என்ன நான் பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பெருசாக யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோமோஸில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது இன்றைக்கான எபிசோடில் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.